வணக்கம் காற்று மீனவனும் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ வந்து கிரில்ஸ் இன்ஜின் ஷோரூம் போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ எடுக்க உதவ அந்த அண்ணனுக்கு மிக்க நன்றி வீடியோக்குள்ள போலாம் வாங்க அங்க பாத்தி அப்டினா சைலன்சர் சைலன்சர்லாம் நிறைய குவாலிட்டில இருக்கு இது வந்து என்னன்னா ஸ்கொயர் ஷேப்ல வர சைலன்சர் இது பாத்தீங்க அப்டினா இப்ப நாசில் பம்பு இது முக்கியமான டீசல் சப்ளைக்கான முக்கியமான இதே வந்து நாசில் பம்பு தான் அதுல உள்ள ஒரு இன்டீரியர் பார்ட் தான் அந்த டெலிவரி வால்வ் இது டெலிவரி வால்வ் அதே மாதிரி உள்ள நாசில் அதுக்குள்ள பம்பு இப்ப இது பாத்தீங்க அப்டினா இது பம்பு பம்புக்கு வர பம்பு எலமெண்ட் அதே மாதிரி நாசில் அப்படி நம்மள்ட்ட எல்லா அதாவது நாசில் பம்பு வேலை கூட நம்மள்ட்டே இருக்கு எல்லாமே நம்மளே பார்த்து முடிச்சிடலாம் இது பாத்தீங்கன்னா நாசில் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு இது நாசில் பம்புக்குள்ள பொருள் இதான் இது என்னதுண்ணா பிரஷர் பைப் இதான் பிரஷர் பைப் இது என்னன்னா பிரஷர் பைப் அதாவது நாசிலுக்கும் பம்புக்குள்ள டீசல் கனெக்ஷன் வந்து எடுத்து கொடுக்கிறது இந்த பிரஷர் பைப் தான் இது இது வந்து பொத்து போச்சு இல்ல இது லைட்டா இதாயிடுச்சு அப்படினாலே உங்களுக்கு வந்து சப்ளை வந்து கரெக்டா டீசல் சப்ளை ஒழுங்கா இருக்காது அப்புறம் ஏர் அடைக்க ஆரம்பிச்சிடும் பொழுது டோர் எல்லாம் சேஃப்டியா இருக்கும் அந்த பேரல் பிஸ்டனா சேஃபா பாத்துக்கும் அந்த கவர் இது என்னன்னு மேல ஆயில் மாத்த அதாவது ஆயில் மாத்தணும் அப்படின்னா இதை தொடர்ந்து இது பண்ணுவோம் இந்த மூடியுடைய வேலை என்னன்னா ஏர் ஃபுல்லா வெளியே அனுப்பிடும் ஆயில் ஃபுல்லா வெளியே வராம பாதுகாத்துக்கும் அதான் இதனுடைய வேலை அப்புறம் பாத்தீங்கன்னா இது டீசல் டேங்குக்குள்ள மூடி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா டீசல் டேங்க்கு மூடி வேணும் இல்லனா தண்ணி உள்ள இறங்கி டீசல் சப்ளை ஒழுங்கா இல்லாம போயிடும் அதேதான் இது டீசல் அதே மூடியில ஓய் அதாவது ஒரிஜினல் குவாலிட்டியா வர்றது அதே மாதிரி இதெல்லாம் ஆயில்ஸ் இல்ல ஆயில் வெளியே வராம இருக்கிறதுக்கு இது வந்து ஜீரோ இது வந்து 09 ஆயில்ஸ் இல்ல கியருக்கு ஒரு ஆயில்ஸ் இல்ல இப்ப இது பாத்தீங்கன்னா ஆயில் சப்ளை பண்ற இது பைபாஸ் லூப் லூப்ரிகேட் ஆயில் பைப் இது அப்புறம் பாத்தீங்கன்னா இது கனெக்டர்ல உள்ள சிஆர் பேரிங் இப்ப அங்க நம்ம சாப்பிட்டு பார்த்தோமா கியருக்குள்ள சாப்பிட்டு அதனுடைய கியர் தான் இது இது வந்து நம்ம வாங்குற கியர் இது அதே ஒரிஜினல் கியர் இருக்கு உள்ள வர்ற பினியன் கியர் இது அப்புறம் அங்கிட்டு போனா லீஃப் ப்ரொப்பலர் அதாவது இதுதான் நமக்கு ரேஸ் ஸ்பீடு இந்த இன்ஜினுக்கு போற அந்த வாலோட கனெக்ட் ஆகிற அந்த ப்ரொப்பலரே இதுதான் இதை வச்சுதான் நமக்கு ஸ்பீடு இருக்கு இதுலயுமே நிறைய குவாலிட்டி இருக்கு இங்க உள்ளதுன்னா ரொம்ப வெயிட்டான குவாலிட்டி அப்படியே அங்க போனா இது கொஞ்சம் வெயிட் கம்மி
இதுக்கு அதை விட கொஞ்சம் வெயிட் கம்மி. நம்ம நிறைய குவாலிட்டி, அதாவது ஒவ்வொரு பொருளுமே நம்ம நிறைய குவாலிட்டியில வச்சிருக்கோம். ஆனா இதுல ரன்னிங் போற வித்தியாசம் இருக்குமா? எல்லாம் கண்டிப்பா, அதாவது இறையில லைட்டா பெண்ட் இருந்து, லைட்டா பெண்ட் இருந்தாலே ரேஸ் கம்மி ஆயிரும். கரெக்டா புதிய கரெக்டா இருக்கணும், எதுவுமே பெண்ட் இல்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்ல ஸ்பீடா போவோம். எந்தெந்த இன்ஜினியர், அதாவது எத்தனை ஹெச்பி சொல்றாங்களோ அத்தனை ஹெச்பில போவோம். அது ப்ரொபல்லரை பொறுத்து தான் இருக்கு. அப்புறம் அதான் லீஃப் தான், எல்லாமே ப்ரொபல்லர் தான். ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கு நம்மள்ட்ட. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் பில்டர், டீசல் பில்டர், இது ஆயில் பில்டர். ஆயில் பில்டர் இதான் சைஸ். இது நம்ம கிரீவ்ஸ் இன்ஜினுக்கு இதான் சைஸ். ஒவ்வொரு இன்ஜினுக்கு மாறி மாறி வருது. இப்ப இது பாத்தீங்கன்னா பேரிங், துண்டு சாப்பிட்டு உடுக்க அந்த இதுல வரும் துண்டு சாப்பிட்டுக்குள்ள பேரிங். இது NTN ஒரு கம்பெனி பேரிங், இது KG ஒரு பேரிங். அது நம்மள்ட்ட அதான் ஒரு பேரிங் எடுத்தாலே நிறைய குவாலிட்டியில வருது. ஹாலுன்னு ஒரு பேரிங், எல்லாம் ஒரே 62 சைபர் 9 பேரிங், நிறைய குவாலிட்டியில வரும் நம்மள்ட்ட. இது என்ன? இதான் வந்து டீபின். அதாவது ஒண்ணும் இல்ல, இது இருக்கனாலதான் இலை வந்து இன்ஜின் சுத்தும் போது சுத்துது. அதாவது இதுதான் அந்த சாப்ட்ல இருந்து உள்ள உள்ள துண்டு சாப்பிட்ட கனெக்ட் பண்ணி கியரை புடிச்சு மொத்தமா சுத்துறது. இது இந்த ரெண்டு சைடு உள்ள கரண்ட் வச்சு அப்படின்னா இங்க இன்ஜின் அடிக்கும் போது இலை சுத்தாது. அது அப்படி அப்படி வந்து போது இதான் நம்ம மாத்தி ஆகணும். அந்த மாதிரி இது. இப்ப இத பாத்தீங்க அப்படின்னா இதான் வந்து இன்ஜினை வந்து போட்ல இருந்து கீழே சாயாம தாக்குற ஒரு இது, அதாவது பாதுகாத்துட்டு இருக்கேன். நம்ம அப்பவே ஒரு பெட் பாத்துருப்போம், ரவுண்ட் பெட் முத முத பாத்தது. அந்த பெட்ல இருந்து இன்ஜினை மாட்டி இதுல உருவி வச்சாதான். இதுல இருந்து இந்த ஓட்டை இருக்கும், இந்த ஹோல்ஸ் எல்லாம் அந்த பின்னு மாட்டணும். இந்த அருகே இந்த ஹோல்ஸ், இந்த ஹோல்ஸ் எல்லாம் ஒரு பின்ன மாட்டணும். அந்த பின்ன மாட்டினா நமக்கு சேஃபா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா இன்ஜின் அப்படியே தண்ணிக்குள்ள கலண்டு கவுந்து போயிடும். என்ன இதுல வந்து ஒரே சைஸ் தானா இல்ல டிஃபரெண்டா இருக்கானே? சின்னது பெருசு இப்படி ஏதாவது இருக்கானே? இது கொஞ்சம் அதோட கொஞ்சம் சரி எல்லாமே வித்தியாசம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு இது 7 பைப் இருக்கு. இது உயரமா இருக்கிறதா? 7 அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே இங்க வந்தீங்கன்னா கையில 8 பைப் இருக்கு. 7 பைப்புக்கு இந்த 8 பைப்புக்கு என்ன வித்தியாசம்? 8 பைப் இந்த சின்ன சின்ன போட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இப்ப மாமன் ராமேஸ்வரம் அப்படின்னு பாக்கும்போது பெரிய பெரிய கடலுக்கு ஓடுறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பெரிய போட்டுனால 8 பைப்பு தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலும் 8 பைப்ல சாப்பிட்டு பைப் எடுத்து வச்சிருக்கோம். இப்ப இந்த பெட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் இந்த பெட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு குவாலிட்டியில இருக்கும். ஒவ்வொரு மெட்டீரியல் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வெயிட்டை பொறுத்து ரேட் மாறும். உங்களுக்கு நிறைய பெட் இருக்கு, அங்க இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பெட் இருக்கு. எல்லா பெட்டுமே ஒவ்வொரு குவாலிட்டியை பொறுத்து இருக்கு. அதை வச்சு நம்ம ரேட் பிக்ஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் நம்ம நம்மகிட்ட அந்த ரவுண்ட் பெட் அதே மாதிரி தான். எல்லாத்துலயுமே நம்ம வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் குவாலிட்டி வச்சிருக்கோம். ஒவ்வொரு கலர் டிஃபரன்ஸ்லயும் உங்களுக்கு தெரியும். கிரீன் கலர் ஒரு கிரீன் கிரீன் கலர் எவ்வளோ? அந்த கிரீன் கலர் வந்து இப்ப ரேட் வந்து கரெக்டா நம்ம கொடுக்கும் போது, புது இன்ஜின் கொடுக்கும் போது நம்ம பிக்ஸ் பண்ண முடியும். கேட்கறத பொறுத்துதான் நம்ம தனியா இப்ப ரேட் இந்த மாதிரி சொல்றது இல்ல. இது சாப்பிட்டு 20 mm சாப்பிட்டு ரெண்டு குவாலிட்டி இருக்கு. நம்ம பைப்ல ரெண்டு குவாலிட்டி பார்த்தோம், 7 8 இது 8 சாப்பிட்டு. அது இங்க வந்தீங்கன்னா 7, அதாவது 20 mm இது 7, இது 8, அது 22 mm. பெரிய இலை ஹெவியான பைப்பு போட்டு பெரிய ராடு போட்டா இது அது 22 mm, இது 20 mm. அதே மாதிரி ஸ்டீல் பைப் நம்மள்ட்ட இருக்கு, அது 8 பைப் தான். ஸ்டீல் பைப் 7 நம்மள்ட்ட ஸ்டீல் பைப் இருக்கு. எல்லாமே அதாவது நம்மள்ட்ட கிரீவ்ஸுக்கு தேவையான இன்ஜினுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்கு. அப்படியே மேல பாத்தீங்கன்னா போர் இருக்கு. பேரல் பிஸ்டன் ஃபர்ஸ்ட் பார்த்தோமா, அதான் போர் கிட்ட. அது ஃபுல்லாம் பக்கத்துல டோர் டோர் எல்லாம் இருக்கு, அதாவது பைப்பர்ல இருக்கு. அப்படியே அந்த சைடு பாத்தீங்கன்னா அப்படி இங்க பாத்தீங்கன்னா இது வந்து இரும்புல இருக்கு. பைப்பர்ல 9 HP 10 HP ரெண்டு இன்ஜின் நம்மள்ட்ட வரும். அதாவது 9 and 10, 7, 5 எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப வந்து ஏரியால போறது இல்ல, 9, 10 தான் போயிட்டு இருக்கு. அதுக்கான எல்லா பொருளும் இருக்கு. அப்படி இங்கிட்டு வந்தீங்கன்னா டேங்க், டீசலோட டேங்க் எல்லாமே, டீசல் டேங்க் எல்லாம் இருக்கு. இது என்னதுண்ணே? இது பில்டர் பாடியா? அது பில்டர் பாடி, டீசல் பில்டர் மாத்த முடியுமா? இது இந்த பாடிக்குள்ளதான் நம்ம டீசல் பில்டர் மாத்த முடியும். இதுதான் டீசல் பில்டர். ஒரு இப்படிதான் இருக்கும், அதனுடைய மாடல் வந்து இப்படிதான் இருக்கும். அண்ணனுடைய தயாரிப்பு இந்த இன்ஜின். இது அண்ணனுடைய கடை தயாரிப்பு தான் எல்லாமே. குடியேறாம்பி
மார்க்கெட்டாக சொல்லிட்டாங்க.